இங்கே நம்ம இன்னைக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். குழந்தைகள்லாம் சூப்பராக அருமையாக வேற லெவல் டிசிப்ளின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து செகண்ட் வரைக்கும் அமைதியாக லெசன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கூல் குழந்தைகள் சூப்பராக குழந்தைகள் இருக்க நம்ம கரஸ்பாண்ட் சார்க்கும் பிடி சார்க்கும் டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கிளாஸ். கை கொண்டு வரும்போது சரியா சரி ஒன் சொன்னா ஒன் கிளாக் டூ சொன்னா டூ கிளாக் ரெடி ஒன் டூ த்ரீ ஒன் டூ ஒன் ஒன் டூ ஒன் ஜீரோ அங்க ஒரே தள்ளிட்டு ஒன் டூ ஒன் ஒன் ஒன்று சார் கண்ண பாருங்க இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? நமக்கு ரெண்டு டாக் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப கேட்ட விஷயத்த இந்த கதை புரியுங்களா? நம்மகிட்ட இதை சோலைட் பண்ணி வச்சிருப்பீங்களா? சார் கேட்டது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கும் மேக்ஸிமம் டீச்சர்ஸுக்கு இருக்கிறது இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா அதை கடைபிடிக்கணும். இது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த வீட்டுல போய் சொல்லணும். நீங்க ஸ்கூல்ல என்ன ஆர்கனைஸ் பண்ணாங்க யூஸ்ஃபுல்லா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல நீங்க சொல்லணும். ஓகேவா? உண்மையா இருங்க. சார் சொன்ன மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட ஒழுக்கத்தை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. அப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்டடிஸ் கற்றுக்கோங்க. ஒழுக்கம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றது நீ அப்புறம் எதுவும் கற்றுக்கணும். ஆன்லைனில் கூட நீ பார்த்து எக்ஸாமுக்காகவும் சரி எஜுகேஷன் கற்றுக்கணும். ஒழுக்கத்தை டீச்சர்ஸ் கிட்ட மட்டும்தான் கற்றுக்க முடியும். ஸோ ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நீ எந்த ஸ்கூலில் போனாலும் எந்த ஸ்கூலில் டு காலேஜுக்கு போனாலும் எந்த ஸ்கூலில் நான் படித்தேன்னு சொல்லி ஒழுக்கத்தை வச்சு தான் டிசைட் பண்ணுவேன். நீ அங்கே அடங்காம சண்டை போட்டுக்கிட்டு வேற ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணா வச்சுக்கோங்க எந்த ஸ்கூல் ட்ராவான்னு கேட்பாங்க. ஸோ ஸ்கூலுக்கு கேட்டது ஒழுக்கத்தை கற்றுக்கோங்க. ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் இருந்தால் கண்டிப்பாக எஜுகேஷன் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எப்படி சொல்றது, பல விஷயத்துல நாவல் பட்டினார் எல்லாத்துக்குமே, பேரண்ட்ஸ்ல இருந்து டீச்சர்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே கரெக்டாக பேசினாரு, கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ.